அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு பெண்கள் அவசியம் பார்க்க வேண்டிய பதிவு. நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயங்களும் பயனுள்ள தகவல் தான் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒரு சிலர் மட்டுமே அதை பின்பற்றி செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வெகு சிலர் ஆடம்பரத்துக்காகவும் அழகுக்காகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சில நிகழ்வுகள் அவங்களுக்கே தெரியாமல் பல நன்மைகளை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இந்த பதிவின் மூலம் அந்த சிறப்பான தகவலை நாம் தெரிஞ்சுக்கலாம். முதலில் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தால் ஏற்படும் பயன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெற்றியில் குங்குமம் இடுவதால் ஒரு மன அமைதி கிடைக்கும். மூளைக்கு செல்லும் நரம்புகள் அதிகமான உஷ்ணத்தை மூளைக்கு அனுப்பாமல் அதை கட்டுப்படுத்தும் பகுதியாக நெற்றி அமைகிறது. அந்த நெற்றியில் குங்குமம் இடுவதால் அந்த சூடு தணிக்கப்பட்டு மூளை சுறுசுறுப்படைகிறது. அதனால் நல்ல சிந்தனைகளும் சந்தோஷமும் அதிகரிக்கிறது. அடுத்ததா, நாம் விரலில் அணியும் மோதிரத்தால் ஏற்படும் பயன்கள். நாம் விரல்களில் அணியும் மோதிரம் வெள்ளி மோதிரமாக இருந்தாலும் சரி, அது தங்க மோதிரமாக இருந்தாலும் சரி, அது நம் விரல்களுக்கு அழகை மட்டும் சேர்க்காமல் நம்மிடம் உண்டாகும் மன அழுத்தத்தை குறைக்கிறது. இனிமையான குரல் வளத்தையும் நன்கு பேசக்கூடிய ஆற்றலையும் இந்த மோதிரம் நம்மிடம் உண்டாக்குகிறது. மேலும் இதயம் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை நீக்குகிறது. ஆனால் ஒருபோதும் சுண்டு விரலில் மட்டும் மோதிரம் அணியக்கூடாது. காரணம் என்னவென்றால் இது இதயத்தில் பலவிதமான பாதிப்பினை ஏற்படுத்திவிடும். அடுத்ததா, பெண்கள் மூக்குத்தி அணிவதால் ஏற்படும் நன்மைகள். மூக்கில் இருக்கும் சில புள்ளிகளுக்கும் பெருங்குடல் மற்றும் சிறுகுடலுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு. இந்த காரணத்தினால் மூக்குத்தி அணியும் போது வயிற்றில் ஏற்படும் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது. காதுகளில் தோடு அணிவதால் ஏற்படும் பயன்கள். காதுகளில் தோடு அணிவதால் கண் பார்வை தெளிவாக இருக்கும். மேலும் புத்தி கூர்மை ஏற்பட்டு தெளிவான முடிவுகளையும் எடுக்க வைக்கிறது. அடுத்ததா, கைகளில் வளையல்கள் அணிவதால் ஏற்படும் நன்மைகள். நமது உடலில் நாம் பிறந்ததிலிருந்தே கார்மோன்கள் பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். வளையல்களை அணிவதன் மூலம் அது கார்மோன்களை சீராக்குகிறது. இதன் மூலம் தாய்க்கும் சேய்க்கும் நோய் எதிர்ப்பாற்றல் கூடுது. இதன் காரணமாக தான் அன்று தொட்டு இன்று வரை பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் வளைகாப்பு நடத்துகிறாங்க. அடுத்ததா, கால்களில் கொலுசு அணிவதால் ஏற்படும் நன்மைகள். இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகளில் தங்க ஆபரணங்கள் அணியக்கூடாது. வெள்ளியில் செய்த ஆபரணங்களைத்தான் அணிய வேண்டும். வெள்ளி நகைகள் நம் ஆயுளை அதிகப்படுத்துகிறது. உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது. காலில் அணியும் வெள்ளி கொலுசானது காலில் உள்ள குதிகால் நரம்பை தொட்டு கொண்டிருக்கும். இது பின் நரம்பின் மூலம் மூளைக்கு செல்லும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறது. கால் விரல்களில் மெட்டி அணிவதால் ஏற்படும் நன்மைகள். மெட்டி அணிவதால் பெண்களுக்கு கருப்பையில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகள் சரி செய்யப்படுது. கருப்பைக்கு செல்லும் முக்கிய நரம்புகள் கால் விரல்களில் இருப்பதால் மெட்டி அணிவதை வழக்கமாக கொண்டு வந்தார்கள் நம் முன்னோர்கள். அடுத்ததா, கை மற்றும் கால் விரல்களில் மருதாணி வைப்பதால் ஏற்படும் சிறப்புகள். கை மற்றும் கால் விரல்களுக்கு மருதாணி வைப்பதால் உடல் வெப்பம் நீங்கி குளிர்ச்சி பெறுவதோடு மட்டும் அல்லாமல் நமது புத்தியையும் சாந்தப்படுத்துகிறது. அடுத்ததா, இடுப்பில் அணியக்கூடிய அரைநான் கொடியின் நன்மைகள். நம் உடலின் நடுப்பகுதியான இடுப்பு பகுதியில் அரைநான் கொடி அணிவதால் உடலில் உள்ள இரத்த ஓட்டம் சீராகவும் சம நிலையுடனும் இருக்க உதவுகிறது. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு மலட்டுத்தன்மையை நீக்கும் வல்லமை படைத்தது இந்த அரைநான் கொடி. மேலும் உடல் சூட்டை குறைக்கவும் அரைநான் கொடியை இடுப்பில் கட்டிக்கிறாங்க. அடுத்ததா, நெற்றியில் அணியும் நெற்றி சுட்டியால் ஏற்படும் நன்மைகள். நெற்றி சுட்டி அணிவதால் தலைவலி மற்றும் சைனஸ் பிரச்சனைகள் சரி செய்யப்படுகிறது. மேலும் ஒரு விதமான அமைதியையும் புத்தி கூர்மையையும் இது ஏற்படுத்துகிறது. பதிவுகளை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பதிவு பெண்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவுகள் உடனுக்குடனே கிடைக்க கூட இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆல் மோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மற்றொரு சிறப்பான தகவலுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பு சகோதரன் ஜெகதீஸ்வரன். மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம்.